ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பைபாஸ் ஒரு நேரம் வந்தாச்சு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைடெக்காக ஸ்மார்ட் சிட்டியாக மாறப்போகுது. ஸோ கடைசியாக பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்னதாக ரைடு. பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து ஃபஸ்ட்டு மதுரை மத்திய பேருந்து நிலையம் தான் இருந்துச்சு. 1980களில் டாக்டர் எம்ஜிஆர் தான் இதுக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு ஃபஸ்ட்டாக பேர் மாற்றம் செஞ்சார். பெரியார் பஸ் ஸ்டாண்டு மாதிரி மதுரையில் 2-3 பஸ் ஸ்டாண்டு என்ன தான் இருந்தாலும், பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு மதுரை மக்களிடம் தனி இடம் தான் எப்போயுமே. ஸோ அதனாலே இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே உள்ள கடையெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாம் இடித்து கட்ட போகிறாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மதுரை, நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் டெவலப்புக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம்தான். இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட 7 ஏக்கர் பரப்பில் இந்த ஸ்மார்ட் சிட்டி அமைய போகுது. இதுக்காக 159 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மாதங்களை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 மாதம் வெயிட் பண்ணி ஆகணும் ஸ்மார்ட் சிட்டி பார்க்குறதுக்காக. ஸோ இந்த கடையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கடையெல்லாம் திரும்ப வரப்போகுது. பட் ஹைடெக்காக வரப்போகுது. அண்டர் கிரவுண்ட்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்ட்டு 4 ஃப்ளோர் வரப்போகுது.
அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கடை வச்சுக்கலாம். பட்டு என்னென்னா 18 மாதம் வெயிட் பண்ணி கட்டுற வரைக்கும் அவ்வளோதான் எல்லாம் மேக்ஸிமம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். பிரியபூஷன் ஃபுல்லாக உங்களை சுற்றி காமிச்சாச்சு. கடைசியாக பிரியபூஷன் எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டீங்க, பை பை சொல்லிவிட்டு கிளம்பி நேரம் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளாக்கில் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பிளாக்கில் உங்களை பார்க்கும் வர உங்களிடமே விடைபெறுவது உங்களில் ஒருவன் அரிமணியனன் அண்டு உங்கள் பேர் சொல்கிறா தயா.